எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் சத்யா சூப்பர் சமையல். இன்னைக்கு வந்து நம்ம இன்ஸ்டன்ட் மஞ்சள் ஹேர் டை தான் பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ட் ஹேர் டை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தலை குளிக்க தேவையில்லை, அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து வெளியே போய்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் மஞ்சள் ஹேர் டை பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு தோசைக்கல் நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஹேர் டை பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஒரு இரும்பு தோசைக்கல் இல்லைன்னா இரும்பு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மஞ்சத்தூள், எந்த கெமிக்கல்ஸுமே இல்லாதது. இதை வந்து இப்போ நம்ம நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம். அதோடய கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்து சேஞ்ச் ஆகும். இதை வந்து ரோஸ் பண்ணுறப்போ அடுப்பை வந்து சிம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹோம்மேட் ஹேர்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே வராது, ஏன்னா எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். கெமிக்கல் ஹேர்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் டை அப்ளை பண்ணும்போது அந்த கருப்பு கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்ல வந்து இறங்கும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இந்த ஹோம்மேட் ஹேர்டையில் நம்மளுக்கு இல்லை. பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் ஹேர்டை தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினி, அது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம இதை ரோஸ்ட் பண்ண பண்ண அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. இது வந்து இன்னமும் நம்மளுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வந்து வரணும். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர்டையோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தலை குளிக்க தேவை கிடையாது. இதை வந்து டிரெக்டாக நீங்கள் உங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனக்கப்புறமா அப்படியே நீங்கள் வந்து வெளியே போய்க்கலாம். அடுத்து நீங்கள் எப்போ தலை குளிக்கிறீங்களோ அது வரைக்கும் அந்த கருப்பு முடி அப்படியே இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் ஹேர்டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். 3 மாதம் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் வந்து உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஸோ இன்ஸ்டண்ட்டாக வேணும்னாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா ரோஸ் பண்ணியாச்சு, அண்ட் எல்லோ கலரில் இருந்த அந்த மஞ்சத்தூள் வந்து இப்போ ப்ரௌனிஷ் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறினக்கப்புறமா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது இது கூட நான் வந்து கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே டோட்டலாக 2 ஸ்பூன் கடுகு எண்ணெய் ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த டையோட கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கடுகு எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடுகு எண்ணெய் வந்து ஹேருக்கு ரொம்பவே நல்லது, ஹேர் நல்லா நீளமாக வளர ஹெல்ப் பண்ணும், என் தலையில் வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கும். ஆல்சோ ஒயிட் ஹேரை வந்து பிளாக் ஹேராக சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், டையோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. இப்போது இதை வந்து ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி டிரெக்டாக உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனக்கப்புறமா நீங்கள் டிரெக்டாக வெளியில் போய்க்கலாம், தலை குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அந்த பிளாக் கலர் அப்படியே இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் மஞ்சள் ஹேர்டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.